வெல்கம் டு மை சேனல் ஹுசைன்ஸ் பிரீஃப். ஸோ இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிற ரிவ்யூஸ் இது தான். ஸோ இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது காஸ்ட் மீ அரவுண்ட் 750 ருபீஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமபிள் சாக்கெட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸ். வாங்கி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது தான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இதோட மேனுஃபேக்சரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எலக்ட்ரோடெக் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரர். ஸோ இதோட ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட், 240 வோல்ட், 50-60 ஹெர்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் லோடு வந்து 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 16 ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இதில் பண்ணிக்கலாம். வீக் பேசிஸா, அவர்ஸ் பேசிஸா, எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு குட்டி பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேட்டரி தான் நம்ம பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராமையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் கிளாக் செட் பண்ணணும். ஸோ இங்கே முன்னாடி இந்த ஃபுல் கண்ட்ரோல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரோக்ராம், இது வீக், அவர்ஸ், மினிட்டு, ஆன் ஆஃப், ஆட்டோ, அதுக்கப்புறம் கிளாக்கு, ரீசெட்டு, இது டோட்டல் ரீசெட், இது ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து டோட்டலாக ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்னமாச்சும் வர ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒரு கிளாக் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ கிளாக் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த அவர்ஸ் மினிட்ஸ், ஸோ இந்த அவர்ஸ் பண்ண பண்ண அவர்ஸ் மாறும், மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளோட டைமை இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராம் இது வந்து 1 ஆன், சரிங்களா? இது வந்து அகெயின் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ஆஃப். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது த்ரூ அவுட் த வீக் வந்து 1 வந்து ஆஃப் இருக்கும் நம்ம செட் பண்ணுற அந்த டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் சே இது வந்து 1 o'clock வந்து ஆஃப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவே வந்து இல்லை, எனக்கு வந்து பர்டிகுலர் டே மட்டும், மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரி பர்டிகுலர் டே மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீக்கில் இந்த 3 டேஸ், அல்லது இந்த 3 டேஸ், அல்லது இந்த 2 டேஸ், அல்லது இந்த 3 டேஸ், ஃபஸ்ட்டு 3 டேஸ், செகண்ட் 3 டேஸ் அப்படின்ட்டு நம்ம சாய்ஸஸ் நமக்கு நிறைய கொடுக்குது இது. ஸோ இது வைட் ரேஞ்ச் ஆஃப் சாய்ஸஸ் நமக்கு இருக்குது. ப்ளஸ் இது வந்து 16 டைப்ஸ் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1 ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணும்போது 2, இது வந்து 2 செகண்ட் ப்ரோக்ராம் இந்த வீக்கில், த்ரூ அவுட் த வீக் இதில் எந்த டைம் ஆன் ஆகும், எந்த டைம் ஆஃப் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாகவே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். மெயினாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அக்வாரியம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மீன் தொட்டி, அப்புறம் மொபைல் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் சார்ஜருக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ரூ அவுட் த டைம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை, பேட்டரி வீக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பேட்டரி பேக்கப் எவ்வளோன்றதை பொறுத்து நம்ம வந்து அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங் இது, எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி இது வந்து 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னோடய ஒரு மிஸ்ஃபங்க்ஷன்னால் கெட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் அகெயின் நான் இது வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.